ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும், அந்தபடியே ஆவியானவரும், ஆவியானவர், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவராயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவருக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும், ஆவியானவருக்கு நம்முடைய குறைகள் தெரியும், ஆவியானவருக்கு நாம் எந்த பகுதியிலே பலவீனமாக இருக்கிறோம் என்று அவர் அறிவார். நம்முடைய பலவீன பகுதிகளுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வல்லவர். என்னுடைய சிந்தை ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், ஆண்டவர் என் சிந்தையை பலப்படுத்துவார். என்னுடைய கண்கள் பலவீனமாக இருக்கலாம், ஆண்டவர் என் கண்களுக்கு பரிசுத்தத்தை தருவார். ஒருவேளை என்னுடைய கைகள் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் என் கைகளுக்கு சுத்தத்தை தருவார். ஒருவேளை என்னுடைய அனுதன செயல்கள் சரியில்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் அவைகளை சரிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா என்ன ஜபம் பண்ண எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம் தெரிந்த காரியங்களுக்காக, ஆனால் நாம் எதிர்காலம் நமக்கு தெரியாது, வரப்போகிற நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியாது, வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவங்கள் நமக்கு தெரியாது. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே, ஆமேன், ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இந்த காலையில் சொல்லுகிறேன், ஆவியானவர் தாமே உங்களுக்காக வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். ஆவியானவர் தாமே உங்களுக்காய் தொடர்ந்து வேண்டிக் கொள்வார். ஆவியானவர் உங்களுக்காய் ஜெபிப்பார். ஆவியானவர் உங்களுக்காய் பிதாவின் சமூகத்திலே மன்றாடுவார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகள், ஒரு பெருமூச்சின் சத்தத்தோடு ஆவியானவர் ஜெபிக்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில் வருவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் தாமே நமக்காக, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பாராக. ஹல்லேலூயா. அந்த காலையில் நான் ஆவியானவரை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனக்காக, எங்களுக்காக, எங்கள் சபைக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் நிற்பாராக. ஆமேன்.